அனைவருக்கும் வினோத் பரமயோகியின் பணிவான வணக்கங்கள். ஸோ இன்றைக்கி வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னாக்கா, ஆயுத பூஜை ஸ்பெஷல் தான். ஆயுத பூஜைக்கு நமக்கு முக்கியமான ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் தான் நம்ம செய்ய போகிறோம். ஆயுத பூஜைக்கு என்ன சார் ஸ்பெஷல் அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். நம்ம வந்து ஆயுத பூஜைக்கு வந்து இறைவனுக்கு படையல் வைப்போம். நம்ம வந்து படிக்கக்கூடிய மாணவர்கள் வந்து இறை சார்ந்து வேண்டினாங்க, வழிபட்டாங்க அப்படின்னாக்கா அவங்களுக்கு கல்வி அறிவுலாம் வரும் அப்படின்னு சரஸ்வதி பூஜை அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அதற்கு முக்கிய காரணமாக நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னாக்கா, நம்மளுடைய வீட்டை வந்து சுத்தம் செய்கிறது தான் அந்த ஆயுத பூஜையோட முக்கிய, அந்த சரஸ்வதி பூஜையோட முக்கிய நோக்கமாக இருக்கும். ஸோ க்ளீன் பண்ணுறதுக்கு நம்ம வீட்டுக்கு கண்டிப்பாக வந்து ஒட்டணைகள் இருக்கும். ஸோ வருடத்துக்கு ஒரு முறை நம்ம இதை சுத்தம் செய்வோம். ஸோ அதுக்கு நம்ம செய்ய போகிற பொருள் தான் ஒட்டனை குச்சி அப்படின்னு சொல்லுவாங்க, க்ளீனிங் ப்ரூம்னு சொல்லலாம். ஸோ இது ஹைட்டாக நம்ம வந்து குச்சி வச்சு நம்ம சீலிங்கிலோ வீடு கார்னர்லேயோ நம்ம துடைக்கிறதுக்கு பயன்படுத்துவோம். ஸோ இப்போ நம்ம சடனாக இன்றைக்கி நம்ம வீட்டில் இல்லை, நம்மக்கிட்ட அந்த ஒட்டனை குச்சி இல்லை அப்படின்னாக்கா, ஸோ நம்ம எப்படி உடனே தயாரிக்கிறது அப்படின்றதான் இந்த வீடியோவில் பார்க்குறோம். ஸோ உங்கள் வீட்டில் வந்து கண்டிப்பாக தேங்காவுடைய நார் நிறைய இருக்கும், தேங்காய் மட்டைகள் கிடக்கும். ஸோ அந்த உள்மட்டையை நீங்கள் கொஞ்சமாக கலெக்ட் பண்ணி நீங்கள் வச்சுட்டு, இது மாதிரி அந்த மேல் பகுதியை கையால் வச்சு கையால் பிடிச்சிங்க, கீழ்ப்பகுதியை அழகாக இது மாதிரி வெயிட் வச்சு நீங்கள் டஸ்ட்டு தட்டினீங்க அப்படின்னாக்கா அதில் இருக்கக்கூடிய தூசிலாம் கொட்டிட்டு அப்படியே நல்ல ஒரு ப்ரஷ் போல் வந்து அது மாறும். ஸோ நீங்கள் வந்து நல்லா நீங்கள் செய்யலாம். உங்களுக்கு என்ன மாதிரி இன்ஸ்ட்ருமெண்ட் இருக்கோ அதை வச்சு கூட நீங்கள் செய்யலாம். கம்பியை வந்து ஆணியை வந்து நிறைய பலகையில் அடிச்சுட்டு கூட நீங்கள் அதை மாதிரி செஞ்சீங்க அப்படின்னா இந்த மாதிரி கோடு கோடாக கீத்து கீத்தாக வரும். ஸோ இல்லாதவங்க வீட்டில் ஏதாவது இன்ஸ்ட்ருமெண்ட் இருந்தால், சிஸ்ஸர் இருந்தால் கூட சிஸ்ஸரை வந்து நீங்கள் திருப்பி பிடிச்சி நீங்கள் அப்படி செஞ்சீங்கன்னா இந்த மாதிரி ப்ரஷ்ஷு போல் வந்துடும். ஸோ இது வந்து நீங்கள் ஒரு நீட்டு குச்சி, சின்ன சைஸ், ரொம்ப வெயிட் இல்லாத ஒரு குச்சியாக பார்த்து ஒரு 8 feet குச்சியில் நீங்கள் என்ன பண்ணுங்கள், இதை டைட் பண்ணிக்கங்க. ஸோ இது மாதிரி டைட் பண்ணிங்க, டைட் பண்ணிங்க அப்படின்னாக்கா நமக்கு ஒரு அழகான உயரமான ஒரு ப்ரூம் நமக்கு ரெடி ஆகிடும். அழகான உயரமான ஒரு விளக்கு மாறு அப்படின்னு சொல்லுவாங்க, ஒட்டனை குச்சி நமக்கு பயனுள்ளதாக இருக்கும். ஸோ இது இப்போ நீங்கள் மார்க்கெட்டில் போய் வாங்க போனீங்க அப்படின்னா குறைஞ்சது ஒரு 50 ரூபா வரி, 50 ரூபாயிலேருந்து 100 ரூபாக்குள்ளே இருக்கும். இந்த மாதிரி குச்சிகளை பயன்படுத்தி மார்க்கெட்டில் விற்கிறாங்க. ஸோ இப்போ நீங்கள் தேடும்போது கிடைக்கல அப்படின்னா உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய நார்களை, இது தென்னமட்டையுடைய நார்களை பயன்படுத்தி நீங்கள் ஒரு அழகான ஒரு க்ளீனிங் மெட்டீரியலை நீங்கள் இன்ஸ்ட்ருமெண்ட்டை நீங்கள் தயார் பண்ணிக்கலாம். ஸோ இதை ஒன்ஸ் நீங்கள் இந்த இயர் ரெடி பண்ணி வச்சிட்டிங்க அப்படின்னாக்கா நீங்கள் ஒரு 6 மந்த்துக்கு ஒன்ஸ் உங்கள் வீட்டை க்ளீன் பண்ணும்போதும் இது நமக்கு பயன் தரக்கூடியதாக இருக்கும். எந்த ஒரு பொருட்களையும் நமக்கு தேவையான பொருட்களை, வேஸ்ட்டான பொருட்களை வச்சு நமக்கு பயனுள்ளதான பொருட்களை நம்ம உருவாக்கிக்கலாம். என்னுடைய மாணவர்கள், இதை பார்க்கக்கூடிய மாணவர்கள் அவங்க வீட்டில் இதை போல் செய்து பழகுவாங்க அப்படின்னு நான் நம்புகிறேன். என்னடா இதெல்லாம் போய் செய்கிறதா அப்படின்னு நிறைய பேர் திங்க் பண்ணுறவங்களும் இருக்காங்க. ஆனால் இதை வச்சே சிலவங்களுடைய வாழ்வாதாரங்கள் உயருது அப்படின்றத மறந்துடாதீங்க. வெறும் இந்த மாதிரியான ப்ரூம் ஸ்டிக்லாம் மேட்லாம் பின்னி விற்று அவங்களுடைய குடும்பங்களையும் அவங்களுடைய வாழ்வாதாரத்தையும் உயர்த்துறாங்க. வெறும் கல்வி மட்டுமே வந்து ஃபுல் ஃப்ளெஜ்டாக நமக்கு உதவும் அப்படின்றத நம்பாதீங்க. கல்வி கூட இந்த மாதிரி கலை சார்ந்த விஷயங்களை நீங்கள் கற்றுக்கணும் அப்படின்றது தான் என்னுடைய நோக்கங்கள். என்னுடைய நோக்கம் முக்கியமாக என்ன அப்படின்னா, மாணவர்களுக்கு வந்து அனைத்து கலைகளையும் கற்றுக்கொள்ள வேண்டும் அப்படின்றதான் என்னுடைய நோக்கங்கள். வரும் தலைமுறைகள் எதையுமே உதாசீனப்படுத்தாமல் இதெல்லாம் வந்து மக்கக்கூடிய ஒரு தன்மை படைத்த ஒரு பொருள். இதெல்லாம் இந்த வீணாகிட்டால் இதை நம்ம தூக்கி போட்டுட்டோம் அப்படின்னாக்கா இயற்கையாகவே அது உரமாகி மச்சிடும். இதுவே நீங்கள் பிளாஸ்டிக்கில் வாங்கக்கூடிய இதை ஒட்டனை குச்சிலாம் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னாக்கா கண்டிப்பாக அது வந்து ஒரு இடத்த வந்து வேஸ்ட் ஆகும். ஸோ அந்த பிளாஸ்டிக் வந்து டம்ப் ஆகி நிற்கும். நிறைய மாடலில் பிளாஸ்டிக்கில் வந்துடுச்சு. ஆனால் இதெல்லாம் வந்து நம்மளுடைய பாரம்பரிய கலாச்சாரத்தில் பயன்படுத்தக்கூடியது. துடப்பங்களே பார்த்தீங்க அப்படின்னாக்கா விளக்கு மாதிரியே வந்து ஈச்ச மரத்துடைய ஓலையில் பண்ணுவாங்க. ஸோ நான் அடுத்த வீடியோவில் உங்களுக்கு அதை நான் டிஸ்பிளே பண்ணுறேன் எப்படி பண்ணுறது அப்படின்ட்டு. ஸோ இந்த வீடியோவை நீங்கள் பார்க்குறவங்களுக்கு கண்டிப்பாக பயனுள்ளதாக இருக்கும். இந்த 2001 சரஸ்வதி பூஜைக்கு ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் நீங்களே தயாரித்து வச்சிங்க அப்படின்னாக்கா உங்களுடைய ஞாபகார்த்தமாகவும் இருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். ஸோ இதை வந்து மாணவர்கள் பின்பற்றுறாங்க அப்படின்னாக்கா சுத்தமான வாழ்க்கையை வாழறதுக்கு இது உதவி செய்யும் அப்படின்றத நான் நம்புகிறேன்.
உங்கள் வீட்டுக்கு உங்களுடைய தேவைகளுக்கு நீங்கள் பூர்த்தி பண்ணிங்க. மற்றவங்க வீட்டுக்கிட்ட போயிட்டு இது மாதிரி ஒட்டனை குச்சி வச்சுருக்கீங்களா கொடுங்க அப்படின்னு கேட்குறது, அதை வாங்கி வந்துட்டு எங்கேயாவது அடிக்கும்போது உடஞ்சிடுச்சுன்னா அவங்களுடைய மனம் கஷ்டப்படுறது, அவங்களுக்கு நீங்கள் ரெஸ்பான்ஸ் பண்ணுறது, ஸோ இதெல்லாம் வந்து நம்ம அறவே தவிர்த்தரணும். ஸோ நமக்கு தேவையானதை நம்மளே பூர்த்தி பண்ணிக்கக்கூடிய மனப்பக்குவத்துக்கும் மனநிலைக்கும் நீங்கள் மாறுபடணுன்றது தான் என்னுடைய முதலாய ஒரு நோக்கமாக வச்சு தான் இந்த மாதிரியான வீடியோக்களை, பயனுள்ள வீடியோக்களை பதிவேற்றம் பண்ணுறேன். என்னை தொடர்ச்சியாக ஃபாலோ பண்ணுங்கள், என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கண்டிப்பாக நான் போடக்கூடிய வீடியோக்கள் ஒன்று ஒன்றா உங்களுக்கு வந்து அப்டேட் கொடுத்துக்கிட்டே இருக்கும். இயற்கை சார்ந்தும் சரி, உங்களுக்கு பறவைகள் வளர்க்கணும் விருப்பப்படுறவங்களுக்கும் சரி, யோகங்களை கற்றுக்கணும்னு வாலண்டியர்ஸ் இருக்கிறவங்களுக்கும் சரி, இது வந்து உங்களுக்கு பயன் தரக்கூடியதாக இருக்கும் என்னுடைய சேனல். நல்ல நல்ல கருத்துக்களை என்னோட பகிர்ந்துங்க. நான் எனக்கிட்ட தெரிஞ்ச அனைத்து விஷயங்களையும் உங்கள்கிட்ட, தகவல்களையும் உங்கள்கிட்ட பரிமாற்றுகிறேன். சின்ன சின்ன விஷயங்கள் தான் நமக்கு வந்து பெரிய பயன் தரக்கூடியதாக இருக்கும். ஸோ இந்த இடத்த நம்ம க்ளீன் பண்ணோம் அப்படின்னா நம்மளுடைய வீடு எந்த அளவுக்கு சுத்தமாக இருக்கும் அப்படின்றத நீங்கள் மனசில் வச்சுக்கணும். சின்ன ஒரு சிம்பிள் மெத்தடாலஜி தான் இது, ஆனால் யாருமே உட்காந்து பயன்படுறதுக்கு அதை நம்ம பால் மாறுவோம். இதெல்லாம் ஒரு செஞ்சுன்னுக்கிட்டடா சாருக்கு தான் வேறு வேலை இல்லை, நம்ம எங்கேயாவது போய் நம்ம போய் கடையில் 5 ரூபா 20 ரூபா கொடுத்தா ஒரு ஒட்டனை குச்சி கொடுக்க போகிறான், வாங்கி அந்த அடிக்கலாம், இதில் போயிட்டு உட்காந்துன்னு தென்னை மட்டி சீவிக்கணும் இது பண்ணிக்கணும் அப்படின்னு நிறைய நண்பர்கள் வந்து நினைக்கக்கூடியவர்கள் இருக்காங்க, நிறைய மாணவர்கள் நினைக்கக்கூடிய மாணவர்கள் இருக்காங்க. ஏன்னா மாணவர்கள் மனநிலையும் அப்படி தான், மக்கள் சிலவர்களுடைய மனநிலையும் அப்படி தான். ஆனால் இது ஒருத்தவங்களுடைய வாழ்வாதாரத்தையே உயர்த்துது அப்படின்னும்போது நீங்களே முடிவு பண்ணிக்க வேண்டியதான். ஸோ எந்த ஒரு வேலையாக இருந்தாலும் அதை ஈடுபாடோடு நீங்கள் செய்தீர்கள் ஆனால் உங்களுடைய வாழ்க்கை வந்து நிறைய பெறும், செம்மையாக இருக்கும் அப்படின்றத நான் நம்புகிறேன். ஸோ நல்லா க்ளீன் பண்ணுங்கள். இந்த மாதிரி தென்னை மட்டையுடைய உள்ள தேங்காயில் இருக்கக்கூடிய நாரை எடுத்து அப்படியே நீங்கள் என்ன பண்ணுங்கள், அழகாக இது மாதிரி ப்ரஷ்ஷு மாதிரி வச்சு நீங்கள் தீர்த்துனீங்க அப்படின்னாக்கா அழகாக அது வந்து அழகாக ஒரு மட்டை போல் வந்துடும் பாருங்கள், அழகாக வந்து ஒரு ப்ரஷ் மாதிரி வருது பாருங்கள். ஸோ அதை அழகாக என்ன பண்ணுறீங்க, ஒரு குச்சியில் வச்சுட்டு நல்லா கொஞ்சம் ஒரு 8 ஃபீட்டில் குச்சி, சவுக்கு குச்சியாக இருக்கலாம், இல்லை முழுங்கில் குச்சியாக இருக்கலாம், இல்லை வேப்பம் குச்சியாக இருக்கலாம், ஏதோ அதை காய வச்ச குச்சியாக இருந்ததுன்னா உங்களுக்கு தூக்கி அடிக்கிறபோது கையால் பிடிச்சி நீங்கள் சீலிங்கில் இப்போ அடிக்கும்போது கொஞ்சம் வெயிட்லெஸ்ஸாக இருந்தால் உங்களுக்கு ஃப்ரீயாக ஃபீல் பண்ணலாம். ஸோ அதுக்கு தான் வந்து நல்ல காய வச்ச குச்சியாக இருக்கணும், நல்ல ட்ரையான குச்சியாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி இங்கே பாருங்கள் ரெடி ஆகிடுச்சு. நீங்கள் வந்து அடிக்கிறதுக்கு தயாராகலாம். உங்களுக்கு வந்து அந்த அந்த தூள்லாம் வந்து கொட்டணும், அந்த குப்பை பீட்னு சொல்லுவாங்க, அந்த தென்னையுடைய தென்னை அந்த காயில் இருக்கக்கூடிய அந்த உதிர் உதிராக இருக்கக்கூடிய நார் வந்து நீங்கள் இது மாதிரி டிஸ்டர்ப் பண்ணிங்க அப்படின்னா கொட்டும். ஸோ அதை வந்து நீங்கள் செடிக்கும் பயன்படுத்தலாம், உரமாக பயன்படுத்தலாம், அது உரத்துக்கும் பயன்படுத்துகிறாங்க, கொக்கோ பீட் அப்படின்னு சொல்கிறாங்க. இதை வந்து நீங்கள் அழகாக ஒரு ஈவனாக கட் பண்ணிட்டீங்க அப்படின்னா அழகாக ப்ரெஷ்ஷை வந்து நீ போட்டு அழகாக தீர்த்தலாம். சிலவங்க அளவால் அதாவது துடைப்போம் விளக்கு மாறால் துடைப்பாங்க, ஆனால் என்ன ஒன்று அது அந்த அளவுக்கு வந்து அந்த ஒட்டனையே அது எடுக்காது. ஸோ இது அப்படின்னா கொஞ்சம் ப்ரெஷ் மாதிரி அழகாக ஃபால் சீலிங் வச்சுருக்கவங்க வீட்டெல்லாம் நீங்கள் பண்ணிங்கன்னா எந்த டிஸ்டர்பன்ஸ் இல்லாமல் அழகாக வரும். ஃபால் சீலிங்கில் நீங்கள் நல்லா அழகாக டிஸ்டர்ப் இல்லாமல் எடுக்கலாம். ஒரு எளிதான ஒரு ஒட்டனை குச்சி, ரொம்ப பயன் தரக்கூடிய ஒட்டனை குச்சி. நமக்கு ஒன்ஸ் இந்த ஆயுத பூஜைக்கு நம்ம பயன்படுத்துகிறோம் அப்படின்னா அடுத்து வரக்கூடிய ஒரு 2-3 வருடங்களுக்கு நம்ம இந்த ஒட்டனை குச்சியை பயன்படுத்தலாம். பாருங்கள் எப்படி இருக்க அப்படின்னு, நல்லா இறுக்கமாக அதை கட்டிக்கோங்க. நல்லா இறுக்கமாக கட்டிட்டீங்க அப்படின்னா அழகாக வந்து நீங்கள் ஒட்டனை அடிக்கும்போது நல்லா ஃபோர்ஸாக வச்சு நீங்கள் தரையிலையோ இல்லை மேலே சீலிங்லேயோ தீர்த்தம்போது அது வந்து உங்களுக்கு உருவாமல் இருக்கும், கைட்டாமல் இருக்கும், பாதியிலே கைட்டின்னு விடாமல் இருக்கும். நம்ம எந்த ஒரு ஒர்க்கையும் நல்லா ஃபுல் ஃப்ளெஜ்டாக ஒரு லைஃப் வெலிடிட்டிக்கு வர மாதிரி நம்ம எது செஞ்சாலும் அது நமக்கு வந்து பயன் தரதாக இருக்கும். ஒரு ஒட்டனை குச்சி அது அந்த பிசுறுலாம் இருக்கும் இல்லையா, அதை சைடில் இருக்கக்கூடிய சில பிசுறுலாம் நீங்கள் க்ளீன் பண்ணிக்கிங்க, அழகாக ட்ரை பண்ணிக்கிங்க. இது போல் ஒட்டனை குச்சியை தண்ணியில் போட்டு அலசாதீங்க எப்பயுமே. ஸோ அது வந்து நீங்கள் ஃப்ளோரில் அடிக்கும்போது அந்த அழுக்கு வந்து அந்த ஃப்ளோர் உங்களுடைய வால் ஃப்ளோர்லாம் வால்லாம் வந்து அப்படியே ஒட்டிக்கும் பிளாக் கலரில். ஸோ அது வந்து கொஞ்சம் அன்ஈஸியாக ஃபீல் பண்ணுற மாதிரி இருக்கும். முடிஞ்ச அளவுக்கு நல்லா காய வைங்க, ஒட்டனை குச்சியை வந்து காய வச்சு இந்த மாதிரி நல்லா சுற்றி ஏதாவது ஒரு வெயிட்டான இன்ஸ்ட்ருமெண்ட் நசுக்குனீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த மாதிரி பட்டை போல் ப்ரெஷ் போல் அழகாக வந்துடும். இப்போ பாருங்கள் எப்படி அடிக்கிறதுன்றதை என்னுடைய சன் வந்து அடித்து காட்டுவோம்ல, அவர் ரொம்ப எல்லாத்துலேயுமே இன்வால்மெண்ட்டாக ஒர்க் பண்ணுறாரு. ஸோ அவர் தான் ஃபஸ்ட்டு இந்த ஒட்டனை குச்சியை பயன்படுத்துகிறாரு.
அது பாருங்க, அவருக்கு வெயிட்டே லெஸ்ஸாக இருக்கும், அவர் சீலிங் வரைக்கும் தொடராக பாருங்க. ஸோ அந்த மாதிரி வெயிட்லெஸ்ஸாக இருந்தீங்கன்னா நீங்கள் இது பண்ணலாம். ஸோ இது மாதிரி குழந்தைங்களுக்கும் சிறு வயதுலேருந்தே வீட்டை சுத்தமாக வைக்கிறது எப்படி, என்ன பண்ணுறோம் அப்படின்றத நம்ம நல்ல விஷயங்களை சொல்லி கொடுக்கும்போது அவங்களே அதை முன் வந்து செய்ய ஆரம்பிப்பாங்க. ஸோ அதுக்காக அவரே வந்து அடிக்க ஆரம்பிச்சிட்டாப்புல. இந்த ஆயுத பூஜைக்கு என்னால் முடிஞ்ச ஒரு நல்ல கருத்துக்களையும் நல்ல விஷயங்களையும் பகிர்ந்துக்க ஆசைப்பட்டேன். ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இதை மாதிரி குழந்தைகளுக்கும் நல்ல சுத்தம் செய்கிறத பற்றி நல்லா எக்ஸ்பிளைன் பண்ணுங்கள். சுத்தம் வந்து கண்டிப்பாக சோறு போடும்னு சொல்லுவாங்க. அதனால தான் ஆயுத பூஜை அப்போ எல்லோரும் நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய அனைத்து பொருட்களையும் சுத்தம் செய்து அழகாக நம்ம கடவுளுக்கு நல்ல ஒரு சுத்தமான ஒரு விழாவாக அதை கொண்டாடுறோம். ஸோ சரஸ்வதி பூஜைன்னு சொல்லுவாங்க, ஆயுத பூஜைன்னு சொல்லுவாங்க. அழகாக சுத்தம் பண்ணுங்கள். வீடியோ பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். வாழ்க யோகம், யோகம் வெல்லட்டும். அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி. சூப்பர்மா.